Zombie apocalypse. வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு சூப்பரான அப்டேட் தான், ஜெய் க்ளூவல்ஸ்க்குன்னு எந்த ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்க போகிறோம், அதோட டுடே நைட் அப்டேட் பார்க்க போகிறோம். அதோட பார்த்து அப்படின்னா ஃப்ரீயாகவே நமக்கு AK-47 கன்ஸ்க்குன்னு அப்டேட் ஆக போகுது. ஸோ அதுவுமே என்னன்றதை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வந்து வைக்கும் போல் பார்க்கலாம். அதோட நம்மளோட இந்த சேனலுக்கு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒரு வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரீ ஃபயர் வரப்போ அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல் கொடுத்துட்ருக்குறோம் நண்பா. அதோட இந்த வீடியோக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக் தாராளமாக கொடுத்து விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக இந்த ஜெய் க்ளூவல்ஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு டாப் அப் இவெண்ட் மூலமாக தான் அதர் சர்வர்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருக்கிறானுங்க. ஓகேங்களா, 300 டைமண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் வவுச்சர்ஸ், அதாச்சும் இந்த டைமண்ட் ராயல் வெப்பன் ராயல் மாதிரி ஸ்பெஷல் வவுச்சர்ஸ் இப்போ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 300 டைமண்டுக்கு அந்த வவுச்சர்ஸும், அதோட 500 டைமண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெய் க்ளூவல்ஸ்க்குன்னு வந்து அப்டேட் ஆயிருக்குது. நார்மலாக டாப் அப் இவெண்ட் மூலமாக மற்ற சர்வர்ஸுக்கு அப்டேட் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்வருக்குமே வந்து டாப் அப்பில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டில் இந்த ஒரு க்ளூவல்ஸ்க்குன்னு வர அதிக வாய்ப்பு இருக்குது. நார்மலாக பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருக்குது இந்த ஸ்கின்னை பொறுத்தளவில். கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த ஜெய் க்ளூவல்ஸ்க்குன்னு வந்து எந்த ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ டாப் அப் இவெண்ட்டில் வர அதிக வாய்ப்பு இருக்கிறத பார்த்துங்க. மேபி நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட் நமக்கு இதுவாக கூட இருக்கலாம். நம்ம சர்வர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைமண்ட் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கலாம். 500 இல்லை 800 இல்லை 300 டைமண்ட் இப்படி எப்படி வேணால் வரலாம். ஸோ இது ஒன்று பார்த்துக்குங்க, டாப் அப்பில் அப்டேட் ஆயிருக்கு அந்த க்ளூவல்ஸ்க்குன்னு பொறுத்தளவில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீசன் 20க்கான ஃப்ரீ ரோட அந்த ஏகே ஸ்கின் அப்டேட் ஆக போகுது அப்படின்றதும் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலாக வந்து ஒரு ஃப்ரீ ரோட தான் அப்டேட் ஆக போகுது சீசன் 20க்கு. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துங்க. அது ரேங்க் டோக்கன் எதனாச்சும் அப்டேட் கொடுக்கலாம், இல்லை நார்மலாக நமக்கு ஃப்ரீயாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க மிஷின்ஸ் மூலமாக. அதாச்சும் இந்த ஒரு சில ஸ்கின்லாம் அப்டேட் பண்ணுவாங்க இல்லைங்களா மிஷின்ஸ் மூலமாக, இந்த M4A1 ஏதோ சம்திங் அப்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா இந்த ஸ்கின் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்ற போல் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுபோல் வந்து AK-ம் வரப்போகுது, AK-47 அப்படின்ற போல் இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்கின் நியூ ஸ்கின் தான். ஓகேங்களா, ஸோ வேறு லெவலில் இருக்குது அந்த ஸ்கின்னை பொறுத்தளவில், அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா இது முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஸோ வாட்ச் டு வின்னுன்னு பார்த்து அப்படின்னா புய் ஆப்பில் 30 மினிட்ஸ் நீங்கள் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாச்சு 22-24 ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாச்சு இந்த ஈவெண்ட்டை பார்த்தோம்னா 24ஆம் தேதி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 50 புயா டிக்கெட்ஸும், அதோட பார்த்தோம் அப்படின்னா 1 பஞ்ச்மேன் அந்த டிக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 3 கொடுக்குறானுங்க. அதோட பேராஷூட் கொடுத்துருக்குறானுங்க, 10 டைமண்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்குறானுங்க. 24 ஜனவரி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. 30 நிமிஷம் நீங்கள் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் வந்து கமிங் ஜோனில் இருக்குது, அதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது பார்த்துங்க, கண்டிப்பாக இதிலே வந்து ஏதாச்சும் ஒரு சில ரீடம் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது FFTI. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபோர்டு கொடுத்து கவுத்துறானுங்க, இது போன சர்ஃபோர்டு கொடுத்து அது வேறு விஷயம். ஸோ இதுக்காச்சும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ரேராக கொடுப்பானுங்க நினைக்கிறேன். பட் இதுக்கு டார்கெட்டும் வந்து அந்தளவுக்கு அதிகமாகவே வைப்பானுங்க, ஒரு 4 லேக் 5 லேக்னு வைப்பானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாம்பியன்ஷிப் எதுவும் நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு வந்து நமக்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க பெட்டு இமோட்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ரிவார்டாக கொடுப்பானுங்க, லைவுக்கு டார்கெட் வச்சு அதுக்கு கோடு கொடுப்பானுங்க. ஸோ பார்க்கலாம், இதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப். அடுத்து பார்த்த அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக ஒரு சில ஈவெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுவுமே வந்து பார்த்த அப்படின்னா இப்போ பேனர் மட்டும் லீக் ஆயிருக்கு, ஒரு 4-5 டேஸ் முன்னாடி வந்து இது லீக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்மளும் ஒரு வீடியோவில் இது கொடுக்கணும்னு பார்க்குறோம், மிஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கரெக்டாக இதை பிடிச்சாச்சு. ஸோ ஏ நியூ ஈவெண்ட், அதாச்சு நியூ ஈவெண்ட் கம்மிங் அப்படின்னு கொடுத்துருக்குறானுங்க. அதோட பார்த்தோம்னா கீழே பாருங்கள், கெஸ் த தீம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறானுங்க. எந்த மாதிரி வந்து ஈவெண்ட்டில் இருக்குன்றத கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஏ நியூ ஈவெண்ட் இஸ் கம்மிங் அப்படின்னு கொடுத்துருக்குறானுங்க. பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு சில ஈவெண்ட்டாச்சு இதுக்கும் ஃப்ரீயாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு ஒரு ஈவெண்ட்டும் ஏதாச்சும் ஒரு சில ஃப்ரீ ஈவெண்ட்டு டைமண்ட் கொடுத்து வர போகிற ஈவெண்ட்லாம் டைமண்ட் நம்ம கூட வந்து கரைப்பானுங்க, அது வேறு விஷயம், நமக்கு என்ன காரங்களை பற்றி நமக்கு தெரியாது தான். ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா இன்னும் 3 டேஸ் கவுண்ட் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்குறானுங்க, அதாச்சு 3 டேஸ் கவுண்ட் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்குறானுங்க. இது எதுக்கு அப்படின்னா நார்மலாக அந்த லூட் பாக்ஸ்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அந்த லூட் பாக்ஸ் பார்த்து அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாளில் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்கிறானுங்க. ஸோ அதை பார்த்துங்க, நார்மலாக ஒரு பேனர் மாதிரி கொடுத்து தெரிவிச்சிருக்கிறானுங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக. இன்னும் ஒரு 3 நாளில் பார்த்து அப்படின்னா லாகிங் டேவோட இந்த ஒரு லூட் பாக்ஸ் எடுத்துக்க முடியும். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கவனமாக எடுத்துங்க. நார்மலாக நமக்கு 1 பஞ்ச்மேன் ஈவெண்ட்டில் வந்து இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக லாகின்லேயே நீங்கள் இந்த ஃப்ரீ ரோட எடுத்துக்க முடியும் இந்த ஒரு லூட் பாக்ஸை. ஓகேங்களா, மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க, ஏன்னா நார்மலாக
ஃப்ரீயாக தான் வருது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய சோதனைக்குள்ளெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாமாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் ஃபன்னாக ஒரு காமெடியாக இருக்கும். என்னது பார்த்தோம்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் நார்மலாக ஃபேட் வீடியோலே கொடுத்துருக்குறானுங்க மற்ற சர்வர்ஸுக்கு. ஸோ வேறு லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சர்வர்ஸ்க்கும் பார்த்தோம்னா அந்த டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. கலெக்ட் பண்ணி தான் ஃப்ரீ ஈவெண்ட்டில் இல்லை, ஆக்சுவலாக டைமண்ட் ஈவெண்ட்டில் பார்த்து அப்படின்னா ஸ்பின் பண்ணி அது ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் மாதிரி ஒரு டோக்கன் அஞ்சு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கிற மாதிரி நம்ம சர்வருக்கு வந்துருக்கும். பட் அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு வந்து அந்த டோக்கன் ஈஸியாக கிடைக்குது, ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கவே மாட்டிருக்கு. இது போல் ஏதாச்சும் ஒரு ஃபேட் வீடியோ கொடுத்துட்டா கூட நார்மலாக இந்த அமௌண்ட் 887 எடுத்துகிட்டு போயிடலாம். அதோட இது கூட பார்த்தோம்னா இன்னொரு சில ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து இதுவுமே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். நார்மலாக பார்த்தோம்னா இந்த கன் ஸ்கின் பெண்டல்ஸ் இன்னும் ஒரு சிலதெல்லாம் பார்த்து அப்படின்னா நார்மலாக ஒரு ஈவெண்ட் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இதுக்கு ஏதோ ஒரு டோக்கன் தேவைப்படுது ஆக்சுவலாக. நார்மலாக பாருங்கள் நீங்களே ஏதோ ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. அந்த டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பைபிள் இந்த கன் ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் போல். ஃப்ரீ ஈவெண்ட்டாக இல்லை அந்த டோக்கன் ஏதாச்சும் டைமண்ட் கொடுத்து இந்த டோக்கன் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்களா தெரியல, பட் இது போல் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னுமே கூட பார்த்த அப்படின்னா ஒரு சில பெண்டல்ஸு கன் ஸ்கின்னு சொல்லிட்டு இன்னுமே ஃப்ரீ ஈவெண்ட்டில் அதிகமாகவே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்த அப்படின்னா நமக்கு ரொம்பவே கடுப்பாயிடும். ஆனால் மற்ற சர்வர்ஸ்லாம் வேறு லெவலு. நம்ம சர்வர்ஸ் தான் பார்த்த அப்படின்னா இத்து போன ஃப்ரீ ஈவெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக டுடே நைட் அப்டேட்டும் பார்த்துலாம். நேற்று டுடே நைட் அப்டேட்டை பார்த்தோம்னா மேஜிக்கு பெண்டல் அப்டேட் ஆகிருக்கும். நம்ம சர்வருக்கும் அப்டேட் பண்ணியிருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட டுடே நைட் அப்டேட்டை பார்த்த அப்படின்னா லெஜண்டரி கன் ஸ்கின்னுக்கு பார்த்த அப்படின்னா 40% ஆஃபர் கொடுத்துருக்குறானுங்க. டுடே ஒன்லின்றதும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாச்சும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பார்த்து இந்த ஆஃபர் இருக்கும். யாராச்சும் ட்ரை பண்ணணும் அந்த டைமில் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து வேறு லெவல் பெஸ்ட்டான அந்த லெஜண்டரி கன்ஸ்கெல்லாம் கண்டிப்பாக இதில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து அப்படின்னா 40% ஆஃபர் வந்திருக்கு. நம்ம சர்வருக்கு வந்து ஆக்சுவலாக டைமண்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 20 டைமண்ட் கிட்ட வரலான்னு நினைக்கிறேன். நார்மலாக 40 டைமண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சர்வருக்கு. ஸோ ஆஃபர் டைமில் பார்த்து அப்படின்னா 20-25 டைமண்ட் கிட்ட வரலாம். ஸோ பார்த்துக்குங்க. அதோடு பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணால் ஆக்சுவலாக இந்த ட்ராகன் ஏக்கு இந்த ஸ்குப்பிட் ஸ்கர்லாம் இல்லாதவங்க தான் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்கின்னுக்குலாம் அதாச்சும் இந்த டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின், டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஸோ இந்தமாதிரி கண்ணுக்குலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறோங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் அப்படின்றவங்க மட்டும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இல்லை அப்படின்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் அதாச்சு ஒரு கண்ணுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அப்படியே பார்த்து அப்படின்னா அது போல் கண்ணுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கண்ணுக்கு பார்த்து அப்படின்னா நமக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் இப்படி கொடுத்துருப்பானுங்க. அதே மற்றொரு கண்ணுக்கு பார்த்து அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதாச்சும் ஆப்போசிட்டாக. ஸோ அது போல் கண்ணில் வந்து ஆக்சுவலாக வேறு லெவல் அடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு 40% ஆஃபர் வந்திருக்கு லெஜண்டரி கண்ணில். ஸோ என்னோட ஒரு சஜஷன் பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ஒரு பவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடு பார்த்து அப்படின்னா நாளைக்கு தான் நமக்கு அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறானுங்க. ஏன்னா 21 ஜனவரி தான் வந்து ஓப்பன் சொல்லியிருந்தாங்க அட்வான்ஸ் சர்வர். கண்டிப்பாக பார்த்து அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகும். அதோடு பார்த்து அப்படின்னா அதில் நமக்கு அந்த ஆக்டிவேஷன் கூட கண்டிப்பாக எப்படி வராது, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக வரமாட்டிருக்கு, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதோட நாளைக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் ஓப்பனு அப்படி இருந்தாலும் நமக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடும். அது வேறு விஷயம், நமக்கு அட்வான்ஸ் சர்வரே கிடைக்கலாம் கூட இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடும். கண்டிப்பாக வந்து அப்டேட் பொறுத்து நம்ம சேனல் வீடியோ வரும் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக அப்டேட்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நாளைக்கு வந்து கண்டிப்பாக. ஸோ வீடியோஸில் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில், அப்டேட்ஸ் பொறுத்து மெயினாக வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று உங்களுக்கு ஆக்சுவலாக அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்துங்க டுடே நைட் அப்டேட்டை. இதுதான் வந்து கொடுத்துருக்கானுங்க லெஜண்டரி கன்ஸ்கனுக்கு ஆஃபர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.